மகேந்திர பல்லவர் ஆட்சி நிகழும் காஞ்சி மாநகரில் இது இளவேனிற் காலம். அலங்கரிக்கப்பட்ட தெருக்களில் வெளியூரார் இருவர், வாதாபி நாட்டின் மன்னன் புலிகேசியின் சகோதரனும் ஒற்றனுமாகிய நாகநந்தி, புத்த பிக்குவின் உருவில் விஷ மூலிகைகளை உண்டு தன் உடலையே விஷமாக்கி வியர்வை மனத்தாலேயே பாம்புகளை விரட்டக்கூடிய ஒருவன், கூடவே ஓர் இளைஞன், பெயர் பரஞ்சோதி. காவியுடைக்குள்ளே ஒரு பாவியினை காணுகின்றோம், சாவினையை கொண்டு வரும் சர்வம் அவன் சாது போலே. பேரிலேயே பாம்பு கொண்டு புத்த மத துறவி போலே வேறுருவம் கொண்டு வந்தான் வாதாபி அரசன் அண்ணன், வாதாபி அரசன் அண்ணன், வாதாபி அரசன் அண்ணன். இந்த நாட்டின் அலங்காரம் எல்லாம் வீணாக போய்விடும் போலிருக்கிறதே. ஏன் அடிகளாரே, என்ன சொல்கிறீர்? பேரழிவு தரும் பெரும் யுத்தம் வந்தால் அலங்காரம் என்னாகும்? நான் காஞ்சி நகரில் கலைகள் கற்க வந்திருக்கும் நேரத்திலா யுத்தமும் வர வேண்டும்? யுத்தம் ஒன்று மண்ணிலே வந்திடும் வந்திடும், இனி கத்தி போய் கையிலே வாள் வந்திடும் வந்திடும், உயிர் துச்சம் என்று போர் முரசு முழங்கிடும் முழங்கிடும், அதில் மிச்சம் என்று மீதம் என்று தேசமே அழிந்திடும். மகாயுத்தம் இது, மகாயுத்தம் ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் தோன்றும், வாரணம் ஆயிரம் வீதியில் தோன்றும், சமுத்திரம் போலே படைகள் தோன்றும். மகாயுத்தம் இது, மகாயுத்தம், மகாயுத்தம், மகாயுத்தம். ஒரு பெரும் போர் கண்முன்னே தோன்றி மறைந்தது போலிருக்கின்றதே, அதன் விளைவுகள் என் எண்ணத்தை கலக்குகின்றன. போர் கொடுமையானது தான் குழந்தாய். கலைப்பேரரசி என காஞ்சி மக்கள் கொண்டாடும் சிவகாமியின் அரங்கேற்றம் பாதியிலேயே நின்று விட்டதாம். அதுதான் யுத்தம் வரப்போகிறதே. சிவகாமியா? நான் அறிந்ததில்லையே, யாரது? கலைகளை போற்றும் மகேந்திர பல்லவ சக்கரவர்த்தியின் தேசத்தில் தலை சிறந்த சிற்பி ஆயனர், தலை சிறந்த நடனமங்கை சிவகாமி அவரது மகள். 108 தாண்டவ நிலைகளையும் கல்லில் வடிக்கும் இந்த சிற்பிக்கு வடக்கே அஜந்தா குகைகளில் ஆண்டுகள் பல நூறாய் அழியாத கோலங்களாய் நிற்கும் ஓவியங்களின் வண்ண கலவை இரகசியம் ஏது என்று அறியும் ஆவல் உண்டு. ஆவல் பேராவல். ஆயனரின் கனவு உலகம், Thank you.
சொற்சுவைக்கு பாடல் வர பொற்பதங்கள் ஜதி சேர்க்கும் அற்புதமாயாடுகிறாள் ஆயனரின் மாசை மகள். அவளசைகையிலே மேகமென தோன்றிடுமே, துள்ளி அவள் அசைந்தாலே துணைக்கொருமான் வருமே. நில் என்ற சொல் கேட்டால் நிற்கின்றாள் பாவையவள், கல் என்று சொன்னாலும் காண்பவர்கள் நம்பிடுவர். கனவுதானா? சிவகாமி, சிவகாமி, சனி சாரே.
தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. காண கண்கோடி வேண்டும் இந்த களிநடனம். அழகு, பேரழகு, நடனத்தை நிறுத்தாதே பெண்ணே. வாருங்கள் வாருங்கள் அடிகளே, சிவகாமியின் நடனம் அரங்கேற்றத்தில் இன்னும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் தரவில்லை என்பதுதான் ஒரு பெருங்குறை. பெருந்திறனில் ஒரு துளியைத்தானே உங்கள் மகளால் வெளிப்படுத்த முடிந்தது. பாதியில் அரங்கேற்றம் நின்றதறிந்து துயருற்றேன். ஆனாலும் இந்த நடனக்கலை பல்லவ தேசத்துக்கு வெளியிலும் புகழ் சேர்த்திருக்கிறதே. அப்படியா? சந்தோஷம் அடிகளே. யுத்தம் யுத்தம் யுத்தம், அரங்கேற்றத்தை நிறுத்தியது யுத்தம், அப்பாவிகளை கொள்கிறது யுத்தம். ஏன் ஏன் வருகிறது யுத்தம்? புத்தம் சொன்னது யுத்தம் அல்ல. ஆசை துறந்த துறவினான் மண்ணாசை பொன்னாசை ஏன் பெண்ணாசையும் பிடித்த பேரரசர்களை கேளுங்கள், ஏன் வருகிறது யுத்தம்? மன்னர்களுக்கு ஆலோசனை தரும் மத குருக்களையும் கேட்கலாம், ஏன் வருகிறது யுத்தம்? மகளே, விருந்தினர்களை உபசரிக்குமாறு அத்தையிடம் போய் சொல். கலையிலே நர்த்தகி, கருத்திலே வித்தகி. சீடரோ புதிதாய் தெரிகிறாரே இவர். பெருங்கலைஞர் ஆயனரின் கைவீச்சை கற்று சிலை செய்யும் வித்தை கற்க வந்தவன். ஆசீர்வதிக்க வேண்டும் அவனை. பெயர் பரஞ்சோதி. பாக்கியம் செய்தது பல்லவர் நாடு, பார் போற்றும் ஆயனர் சிற்பத்திற்கும், பலர் போற்றும் சிவகாமி நடனத்துக்கும். பாக்கியம் செய்தது பல்லவர் நாடு. வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டுமே கோமகன் கலைமகன் காவிய நாயகன், வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டுமே. தங்களின் கலைகளுக்கோர் காட்புள்ளியிட நேரிடுமோ என்றஞ்சுகிறேன் ஆயனரே. வாதாபி அரசன் புரிகேசி காஞ்சி மீது படையெடுத்து வருகிறான். இங்கே வருவது எனக்கினை முடியாது போகலாம். ஒற்றன் வந்தான் சிப்பியே, ஒரு ஒற்றன் வந்தான் கலைநகராம் காஞ்சியில் போர் மகள் சொன்ன. கலைகளிலே காதல் கொண்டேன் சிற்பத்தில் சித்தம் தந்தேன் நடனத்தில் என்னை மறந்தே போரும் மறந்திருந்தேன். விதி வலியது போர் முழுது கைமீறுது. போருக்காய் அஞ்சாது இந்த பல்லவர் தேசம். யாருக்கும் அஞ்சி நாங்கள் யாசகம் கேட்பதில்லை. காஞ்சிக்கு மட்டுமல்ல பல்லவ தேசம் முழுமைக்கும் உரித்தானவள் சிவகாமி. அவளது கலை வாழ்வு முழுவதையும் கலைத்தாக்கி அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அரசே, அவளின் ஒரே மகள், ஒரே பெண் பிள்ளை, அவளது திருமணம். யாருக்கு வேண்டும் அப்பா திருமணம்? திருமணமாம் அரங்கேற்றமாம். நான் தாமரை குளத்துக்கு போகிறேன். பொறுத்தருள வேண்டும் அரசே. அரங்கேற்றம் நின்றதிலிருந்து இவள் இப்படித்தான் திரட்டுகிறாள். புதிய பல சிலைகளை காட்டுகிறேன், நீங்கள் வாருங்கள் அரசே. தாமரை குளம்,
இந்த கதை முழுவதும் இளையோடி இருக்கும் கதையின் காதலர்கள் சந்திக்கும் இடம். மான், மயில், கிளிகளோடு ஒரு தடாகமும் விரிந்த தாமரை மலர்களும் காணப்படுகின்றன. சிவகாமியின் மீது பெரும் காதல் கொண்ட காஞ்சி இளவரசர் மாமல்லர் அவளை காண தாமரை குளம் நாடி செல்கின்றார். சத்தம் போடாதீர்கள், தலை வேதனை. பின்னே அரங்கேற்றத்துக்கு வர வேண்டியவர் வரவில்லை. அரங்கேற்றம் நின்றால் தான் என்னவாம்? ஆண் பிள்ளைகள் ஏமாற்றுக்காரர்கள், நம்பவே கூடாது. திமித திமித தக்க திமித திமித தக்க திமி திமி தக்க தக்க தேம் திமித திமித தக்க திமித திமித தக்க திமி திமி தக்க தக்க தேம் திமித திமித தக்க திமித திமித தக்க திமி திமி தக்க தக்க தேம் திமித திமித தக்க திமித திமித தக்க திமி திமி தக்க தக்க தேம் தேம் திமித திமித தக்க திமித திமித தக்க திமி திமி தக்க தக்க தேம் திமித திமித தக்க திமித திமித தக்க திமி திமி தக்க தக்க தேம் திமித திமித தக்க திமித திமித தக்க திமி திமி தக்க தக்க தேம் திமித திமித தக்க திமித திமித தக்க திமி திமி தக்க தக்க தேம் தேம் பெருகுதடி கந்தன் வர காணே நடி மயிலே வண்ணமயிலே 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 துன்பத்தை ஏக்கத்தால் பணிந்து விட்ட தூக்கமில்லா துன்பத்தை ஒத்தியெழுத்திடுவே மயிலே ஒத்தியெழுத்திடவே உடையவரை தேடுதடி போய் சொல்லுமா? நீ அன்று நான் கண்ட சிவகாமிதானா? அதில் என்ன சந்தேகம்? ஆயனரின் சிற்பங்களில் ஒன்றுதான் உயிர் பெற்று விட்டதோ என்றல்லவா நினைத்தேன்.
இப்படியே பேசி பேசி பெண்களை மயக்கவும் உங்கள் அரசில் கற்பித்து தருகிறார்களோ? என் மீது நம்பிக்கை இல்லையா சிவகாமி? அப்படியானால் இந்த வேலின் மேல் சத்தியம் செய்யும். எக்கணமும் என்னை மறப்பதில்லை என்று. அவசியமே இல்லை சிவகாமி. ஒரு கணமும் என் மனதை விட்டு அகலாதவளை எப்படி மறப்பேன்? சித்தம் எல்லாம் அழகென்றால் பேரழகு, மாயம் என்று ஒரு சிலைதான் மானாகி நடக்கிறது. நித்திலமே எனக்கு உன்னால் நித்திரையே இல்லையடி, கத்தும் கடல் அலை போலே காதல் அலை ஓய்வதில்லை. நெஞ்சமதன் கூட்டினுள்ளே நெஞ்சமதன் கூட்டினுள்ளே நின்னை அன்று யாரும் இல்லை, வஞ்சி உன்னை அன்று வேறு வாழ்க்கை துணை யாரும் இல்லை, வாழ்க்கை துணை யாரும் இல்லை. வடதிசை இருந்து பெரும்படையுடனே வாரான் புலிகேசி, அவன் நகரம் வாதாபி. கொடும் இடி போல பேரிகை முழங்கி கொண்டோம் பெருஞ்சேனை, காப்போம் காஞ்சிதனை. சித்திர விழியினில் சிறுதுயர் இன்றி சிரித்து விடைகொடனி செல்வேன் களம் நாடி. இத்தரை மீதினில் எதிரிகள் அனைவரும் இருப்பார் பிணமாகி, எம் பருந்து கிரையாகி. வெற்றி எமதென சொல்கிற நாளதில் வந்தே சந்திப்பேன். வீணே கலங்காதே, சுற்றி எரிகிற பகை நெருப்பிடையிலும் சுந்தரி உனை நினைப்பேன். சத்தியம் செய்கிறேன், நான் தற்போது வருகிறேன். சிவகாமியிடம் சத்தியம் செய்த மாமல்லர் தன் தந்தை மகேந்திர பல்லவரோடு காஞ்சி அரண்மனைக்கு புறப்பட, சிவகாமி மீண்டும் சிற்பக்கலை கூடத்துக்கு வந்து சேருகிறாள். இத்தனை நேரம் மறைந்திருந்த பிச்சுவும் அங்கு வருகிறார். காஞ்சியரசர் வீர மாமல்லரை காலம் பெரும்பரை கோட்டைக்குள் இருந்து பாதுகாப்பு வேலைகளை தொடரும்படியும், தான் யுத்தத்தை நிறுத்துவதற்கான வேலைகளை முன்னெடுக்கப் போவதாகவும் கூறுகிறார். வாருங்கள் பிக்குவே,
எனது பிசு விரதம் முடிந்துவிடப் போகிறது ஆயனரே. ஏன் அப்படி சொல்கிறீர்? உமது சிற்பப் பணியிலும் சிவகாமியின் நாட்டிய அசைவினிலும் நான் மோகம் கொண்டு விட்டேன். கலைகளை பார்த்த வண்ணமே என் வாழ்நாளை முடித்து கொள்ள ஆசை கொண்டேன். மாமல்லா, பார்த்தாயா இந்த பிக்கு யார் தெரியுமா? எனது ஊகம் சரியென்றால் இவர் வாதாபி நாட்டைச் சேர்ந்த ஒற்றர். அரசே, என்னால் நம்ப முடியவில்லை. போர் தொடங்கும் நாட்களிலே பேரழிவு வந்திடுமே, யார் இறக்க நேரிடினும் மாயனரை இழக்கலாமோ? ஆயனரின் அன்பு மகள் சிவகாமி வாழ வேண்டும். பல்லவரின் ராஜ்யத்தை பாதுகாக்க நான் செல்வேன், பரம்பரை காக்கவென்று பத்திரமாய் இருந்து கொள்ளு. காஞ்சி கோட்டை மதில் தாண்டி காலடி நீ வைக்க வேண்டாம், காஞ்சி கோட்டை மதில் தாண்டி காலடி நீ வைக்க வேண்டாம். கோட்டையிலே உட்பதுங்கும் கோளையல்ல நான் அரசே, வேட்டை என்று என் வாழ்வில் வேறு காலம் கண்டதில்லை. நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நகைப்பார் நான் கோளை என்று. தந்தை களம் புகுந்த வேளை தனையன் தான் பதுங்கிடவோ, எந்த விதம் இது நியாயம் என்பதனை சொல்லிடுவீர்? எந்த விதம் இது நியாயம் என்பதனை சொல்லிடுவீர்? கத்திகளை தீட்டி பல களமிறங்கி போரிடாமல் புத்தியோடு செயல் புரிதல் பெருவீரம் தான் என்றோ. பொறுமையோடு காத்திருத்தல் பெருவீரன் அழகல்லோ, உரிமையோடு கூறுகின்றேன் உனது வீரம் காலம் சொல்லும். தந்தையே, கோட்டைக்குள் போய்விடு, இது எனது ஆணை. மகேந்திர பல்லவரின் சூழ்ச்சியினால் வாதாபி படைகள் இடையிலேயே பலகாலம் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. இதனால் வாதாபி படையிடம் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. யானைகளெல்லாம் மதம் கொண்டு படையெடுத்து வந்த வாதாபி படைகளையே அழித்தன. பல மாதங்களாக முயற்சித்த புலிகேசி கோட்டையை கைப்பற்ற முடியாமல் சீற்றமடைகிறான். தோல்வியை விரும்பாத புலிகேசி சமாதான தூது விடுகிறான். வர வேண்டும் புலிகேசி, வர வேண்டும், வர வேண்டும் புலிகேசி, வர வேண்டும். பகை மறந்து தூது சொன்ன புலிகேசி வாழ்கவே. வர வேண்டும் புலிகேசி, வர வேண்டும். வாதாபி சக்கரவர்த்தியின் வருகையை முன்னிட்டு சிவகாமி நடனம் அரங்கேறட்டும். வர வேண்டும் புலிகேசி, வர வேண்டும். புலிகேசியின் வருகையை முன்னிட்டு கலைராணி சிவகாமி நடனம் அரங்கேறட்டும். சச சரேக பாப்ப பாப்ப பத ப ப ப ப கரே, சச சரேக பாப்ப பாப்ப பத ப ப ப ப கரே, பாத சத பாப்ப கரே சரேனே. நடன கலைஞர்களுக்கு
இத்தனை மரியாதையா? எங்கள் ஊரில் சவுக்கால் அடித்துத்தான் ஆடச் சொல்லுவோம். சக்கரவர்த்தியானாலும் கலைஞர்களை தலையால் தாங்கும் மனம் எங்களுடையது. அதனால்தான் காஞ்சி நகர் கலைநகராக சோபித்திருக்கிறது. உங்களுடைய திகைப்பை இரண்டாவது முறையாக காண்கிறேன். எனது திகைப்பை கண்டீரா? எனது சூழ்ச்சியினால் நாகநந்தி உமக்கு எழுதிய ஓலையை மாற்றி உம்மிடம் அன்று ஓலை கொண்டு வந்து கொடுத்த சிறுவன் நான் தான். அன்றே நீர் பிடித்திருக்க வேண்டிய காஞ்சியை சிறு ஓலையால் மாற்றி விட்டோம் பார்த்தீரா? ஓ, அப்படியா? நான் வருகிறேன். என்னை முட்டாளாக்கிய பல்லவனை சும்மா விடுவதற்கில்லை. நட்புக்கு நன்றி, நான் வருகிறேன். நன்றி, நான் வருகிறேன். வீரரே, ஓர் வீரரே, நான் முன்னே செல்கிறேன். நீர் வரும் வழிதோறும் கிராமங்கள் சிதையுங்கள், தீயிட்டு கொளுத்துங்கள், இளைஞர்களை கொல்லுங்கள், பெண்களை புரியுங்கள். கலை நகரா, சிதையுங்கள், சிற்பங்கள் உடையுங்கள், இந்திய நடனராணி இழுத்து வாருங்கள். பல்லவ நாடே கொண்டாடும் கலையரசி சிவகாமி வரவேற்கிறது வாதாபி. வாருங்கள் நடனக்கலை ராணியே. நிச்சயமாக வருகின்றேன். இங்கிருந்து அப்பாவை குழந்தைகளையும் தாய்மார்களையும் முதியோர்களையும் விடுதலை செய்வாயாக இருந்தால் நானே உன்னுடன் வருகின்றேன். அப்பா, நான் போகிறேன். அங்கே உங்களுக்கு தேவையான அஜந்தா ஓவியங்களின் ரகசியத்தையும் அறிந்து வருகிறேன். போய் வா மகளே. நீயாவது எனது அஜந்தா ஓவிய ரகசியத்தை அறிந்து வா. ஆகா, இறுதியில் எனது மகள்தான் எனது கனவை நிறைவேற்றப் போகிறவள். நலமுடன் போய் வா, நலமுடன் போய் வா. பார், உனது கமனக் குறைவால் நாம் அன்று சரணடைய நேர்ந்தது. இப்போது பார்த்தாயா எழில் கொஞ்சம் காஞ்சி நகரம் சிதைந்து கிடப்பதை? ஆடல் அரசியாம் சிவகாமியும் இப்போது நம் கையில். என்ன விதம் இந்த தவறிங்கு நேர்ந்தது என்பதை சொல்லிடு புலிகேசி. காஞ்சியை வெல்ல இது போலொரு காலம் கனிந்தினி வராது என்றேனே. படை கொண்டு வா என்று சொன்னேனே. பல காலம் ஆயிற்றே புலிகேசி, காஞ்சியை நீ வந்துடனே கைப்பற்று என்றேனே. சிவகாமி ஒருத்தியை மட்டும் என் கையிலே தந்திடு என்றேனே. காஞ்சி மாமன்னன் கட்டிக்காரன் ஓலியை மாற்றிவிட்டார். பல்லவன் செய்த சதியது அம்மூலையிடம் மாற, பல்லவன் செய்த சதியது கலையிடம் தன்னை இழந்து நாட்டையும் தன்னை மறந்து சிற்பிக தன்னை வளர்த்து நடனத்தை திளைத்து எழுந்த பல்லவன் செய்த சதியது. பல்லவன் மட்டுமல்ல பிச்சுவே, வாதாபியின் மகா ஒட்டன் நாகநந்தியின் கவனமும் சிதறிவிட்டது. காவி உடைக்குள்ளே காதல் பிறந்தது. இனி ராட்சியாசையும் வருமோ அண்ணா உனக்கு? தம்பி, ராஜ்யத்தை நீயே எடுத்துக்கொள். அஜந்தா ஓவியங்களையே பார்த்து வளர்ந்த நான் சிவகாமியை கண்ட முதல் நொடியே காதல் கொண்டேன். நிறம் மாறாத அஜந்தா ஓவியம் ஒன்று
என் முன் நடனமாடக் கண்டேன். எனது இறுதி நாட்களை சிவகாமியின் நடனத்தை கண்டுகளித்த வண்ணமே வாழ்ந்துவிட முடிவு செய்தேன். நான் காதல் கொண்டது உண்மைதான். நான் அவசர வேலையாக வெளியூர் செல்கிறேன். எனக்கு உபகாரமாக ஒன்று செய்ய வேண்டும். சிவகாமியின் மானத்துக்கு எதுவும் நேராமல் அவளை ஒரு ராணியைப் போல நீ நடத்த வேண்டும். அப்படியே ஆகட்டும், போய் வா. கலையாவது ராணியாவது, இழுத்து வாருங்கள் காஞ்சிவாசிகளை, தூண்களில் கட்டி சூரிய அஸ்தமனம் வரை சவுக்கால் அடியுங்கள், சவுக்கால் அடியுங்கள். ஐயோ என்ன கொடுமை! இந்த வழியில் நீ நடனமாடினால் அவர்களை அதுவரை அடிக்க மாட்டோம். ஒரு நாளும் முடியாது, முடியவே முடியாது. சிவகாமி! தம்பி, உன்னை நம்பியல்லவா என் இதயத்தின் ராணியை விட்டு சென்றேன். ராஜ்யத்தையே உனக்காய் விட்டு தந்த எனக்கு நீ ஆற்றும் நன்றி கடனாயுது. கலை ரசனையற்ற மூடனே, உனக்கு ராஜ்யமும் ஒரு கேடா. கலை ரசனையற்ற அற்பனே, கருணையற்ற மூடனே, உன்னது ராஜ்யம் பூக்கள் அற்ற வெறும் நிலம். கலை ரசனையற்ற அற்பனே, கருணையற்ற மூடனே, காஞ்சி பேரரசே கொண்டாடிய பாதம் இது. பல நாடு கடந்து புகழ் திக்கட்டும் பேசியது. காவி எனக்குள்ளே காதல் தந்த பாதம் இது. மண்ணோடு வீழ்ந்த கதை இத்தோடு போகாது. வாக்கு தவறிய நீ, நன்றி மறந்தவன் நீ, சொந்தம் துறந்தவன் நீ, மனிதமற்றவன் நீ. சிவகாமி, போய்விடு, இங்கிருந்து போய்விடு, காஞ்சிக்கு போய்விடு, போய்விடு, நீ போய்விடு.
அடிகளே, உங்கள் கருணைக்கு நன்றி. வாதாபியை விட்டு இப்போது நான் கிளம்ப மாட்டேன். வீர மாமல்லர் வாதாபி மீது படியெடுத்து வருவார். இந்த வீதியெல்லாம் இரத்த ஆறுவோடச் செய்வார். எரிந்து சாம்பலாகி சுடுகாடாய்ப்போன இந்த நகரையும் வீழ்ந்து கிடக்கும் புலிகேசியையும் என் கண் கொண்டு பார்த்த பின்னேதான் நாட்டுக்கு செல்வேன். நீர் அனுப்பி நான் போக மாட்டேன். ஒரு சலங்கை புழுதியில் வீசப்பட்டு விட்டது. நரசிம்மா, கலைகளையே அறியா வாதாவி வீதிகளில் ஒரு கலைரசியின் தவம் கரைந்து போகிறது. இதை இனிமேலும் அனுமதிக்க முடியாது நரசிம்மா. என் மனம் கொதிக்கிறது. மக்களை விட்டுவிடும்படி புலிகேசியின் காலில் விழுந்து கெஞ்சினாளாம் சிவகாமி. அவமானம்! போரில் வென்றே இந்த அவமானத்தை போக்க வேண்டும். மகனே, சிவகாமியை மீட்காவிடில் பல்லவ குலத்திற்கு தீர அவமானம். படுதிரட்ட காலங்கள் ஆகும். எனவே மாறுவேடத்தில் போய் சிவகாமியை அழைத்து வந்துவிடு. நீதான் காஞ்சியின் கலை செல்வத்தையும் மானத்தையும் காக்க வேண்டும். ஆகட்டும் தந்தையே. பல தினங்கள் காலையில் சென்று வாதாபி தெருக்களில் நடனமாடுவதும் பந்தி சாய்ந்ததும் திரும்புவதுமாக இருக்கும் சிவகாமியை மாமல்லர் சந்திக்கிறார். பேசிக்கொள்ள நேரமில்லை, தன்னுடன் வரும்படி அழைக்கிறார். சிவகாமி, வா, காஞ்சிக்கு செல்வோம். இல்லை இளவரசே, வாதாபியை விட்டு நான் இப்போது வரமாட்டேன். பேசிக்கொள்ள இது நேரமல்ல, வந்துவிடு, காஞ்சிக்கு செல்வோம். வாதாபி நகர் மீது மாமல்லர் படை விரட்டும், நரி கூட்டத்தின் மீது சிங்கம் பாய்ந்து அழிக்கட்டும். நாச்சந்தி முனிதனிலே நடனம் புரிய வைத்த புலிகேசி ஒளியட்டும். மாந்தரை மனிதரை வீதியில் போட்ட வீரர்கள் அழியட்டும். சாட்டை கொண்டு அடித்த வாதாபி மக்கள் புனம் வீதியில் சிதறட்டும். வெற்றியும் வாகையும் சூடிய குணத்தோடு மாமல்லர் என்னை அழைக்கட்டும். வெற்றியும் வாகையும் சூடிய குணத்தோடு மாமல்லர் என்னை அழைக்கட்டும். இது சிவகாமியின் சபதம், என் சபதம், சிவகாமி என் சபதம். இந்த நகரின் மீது படையெடுத்து வந்து என்னை மூட்டாளொழிய சிவகாமி இங்கிருந்து நகரமாட்டாள். நீங்கள் போகலாம். பெரும் நர்த்தகி என்ற திமிர், அகங்காரம் என் பேச்சையே மீற வைத்து விட்டது. சிவகாமி வர மறுத்துவிட்டாளா? அவமானம்! ராஜகுல தர்மம் என்பது தனியானது. ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்கள் சொந்த சுகதக்கங்களை மறந்துவிட வேண்டும். சிவகாமியை இனி நீ மணப்பது சாத்தியமல்ல. பாண்டிய ராஜகுமாரியை மணந்து கொள். அதனால் பல்லவ ராஜ்யத்திற்கு பெரு படைபலம் ஏற்படும். படை திரட்டு, போர் முழங்கட்டும், பாதாபி அழியட்டும், புலிகேசி ஒழியட்டும். நரசிம்ம மாமல்லர் பாண்டிய ராஜகுமாரியை மணந்து கொள்கிறார். சிவகாமியின் சபதத்தை நிறைவேற்ற படை திரட்டப்படுகிறது. 9 வருடங்களுக்கு பிறகு வாதாபியை நோக்கி பெரும் காஞ்சிப்படை நகர்கிறது. இதை சற்றும் எதிர்பாராத புலிகேசி சரணடைய ஓலை அனுப்புகிறான். கடித ஓலையில் வாதாபி பக்கம் இருந்து சரணடைவதாகவும் செல்வங்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுமாறும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பொருட்படுத்தாம மாமல்லர் சிவகாமியின் சபதத்தை நிறைவேற்றியே முடிப்பேன் என்று வாதாபியை தகனம் செய்ய தொடங்குகிறார்.
அத்தோடு இன்னொரு கடிதமும் வந்திருக்கிறது. புலிகேசியின் ஓலையுடன் இன்னும் ஒரு ஓலையும் வந்திருக்கிறது. அரசே, யாரிடம் இருந்து வந்திருக்கிறது? யாருடைய சபதத்தை நாம் நிறைவேற்ற வந்தோமோ அவரிடம் இருந்து, யாரை இங்கிருந்து மீட்டெடுக்க வந்தோமோ அவரிடம் இருந்து. என்ன, சிவகாமியிடம் இருந்தா? என் இதய சிம்மாசனத்தின் காஞ்சி பேரரசே, பேதை மனச்சீற்றத்தால் எடுத்த பெருஞ்சபதம் காலத்தால் மனம் புரண்டு தவறு என்று சொல்கிறது. யுத்தத்தால் என்ன கண்டோம், அழிவுகளால் ஏது கொண்டோம்? என்னால் ஒரு போர் மூல மக்கள் எல்லாம் துயர் கொள்ள, சுங்குருதி வடிந்தோட ஒரு நாடே அழிவதுவோ? என் சபதம் மாற்றிடுங்கள், போர் வாழ்வை மாற்றிடுங்கள். வாதாபி பிழைக்கட்டும், பேரழிவு பெண்ணாலேன். உங்கள் சிவகாமி. எல்லாம் என் தவறுதான். ஒரு சிற்பி மகளை சிம்மாசனத்தில் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தேனே, காதல் வயப்பட்டேனே, அது கூட என் தவறுதான். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் சிவகாமி? காஞ்சி வீரர் என்றால் அவள் சேவகரா? வா என்றால் வருவதற்கும், போ என்றவுடன் பேசாமல் போவதற்கும் எத்தனை திமிர் அவளுக்கு! 9 வருடங்களாய் படை திரட்டப்பட்ட கஷ்டம், கலைராணி போனதால் என் தந்தையுற்ற மனக்கஷ்டம், எல்லாம் ஒரு விளையாட்டாய் போனது போல் என்ன சொல்கிறாள்? நங்கையின் எண்ணம் மாறினாலும் நான் கொடுத்த சத்தியம் நிறைவேறும், காஞ்சி படை நகரும், வாதாபி நகர் அழியும், காஞ்சி படை நகரும், வாதாபி நகர் அழியும், போர் போர் போர்! புலிகேசி அழிந்து விட்டான், நகரமே அழிந்து விட்டது, அவர்களது செல்வங்கள் எல்லாம் எமது களஞ்சியத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டது. வாருங்கள் அரசே, சிவகாமி அம்மையையும் மீட்டிச் செல்வோம். போரின் உக்கிரம் தன் வாசல் படியருகில் கேட்ட சப்தத்தில் சிவகாமி தனது அறை கதவை திறக்க கடும் கோபத்துடன் கபாலிகை ஒருத்தி நிற்கிறாள். நாகநந்தி மேல் பலகாலமாய் காதல் கொண்ட இவள் பெயர் ரஞ்சனி. அடி அழகி சிவகாமி, கலைவாணி சிவகாமி, மாமல்லனையும் நாகநந்தியையும் மோக வலைக்குள் வீழ்த்திய நீலி. மாமல்லன் வீரனையும் பிசுநாத நந்தி மனதினையும் பேரோடி சாய்த்தாய் பெருநீலி. காப்பதற்கு என்று ஒன்று கலை வருமா, காப்பதற்கு பேரழகு துணை வருமா? கபாலிகை தன்னிடம் இருந்த ஒரு கத்தியினை எடுத்து சிவகாமி மீது எரிய பார்க்கிறாள். அந்த நேரம் ஒரு கை கபாலியின் கையை தடுக்கிறது. புலிகேசி சக்கரவர்த்தியா, என்னை காப்பாற்ற வந்தவர்? அடப்பாவி, வந்து விட்டாயா? அடியே சிவகாமி, புலிகேசி மாண்டு பல தினங்களாயிற்று. உன்மேல் கொண்ட பித்தினால் நாகநந்திதான் வேஷம் கட்டி வந்திருக்கிறான். ரஞ்சனி,
இங்கே வா. ஏன் தடுத்தீர்கள்? இத்தனைக்கும் அவளை கொன்றிருப்பேனே, அவளை பற்றி ஏன் உங்களுக்கு இத்தனை கவலை? நம் காதலுக்கு தடை இவள் தானே? முட்டாள், அவளை நான் பழி தீர்த்துக் கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை வைரஞ்சனி, எனக்காக ஒரு உதவி செய்கின்ற நீ. எனக்கான பெண்ணாக நீ உள்ள போது எதற்காக வேண்டும் அவள் நடனமாது? நாளொன்று வந்திடும் பழி தீர்க்க நம்பி காத்திரு அதற்காக. நம்பிக்கை வைத்திடு ரஞ்சனி, நல்லதோருதவி செய்கின்ற நீ. கபாலிகையை வழி அனுப்பிவிட்டு நாகநந்தி சிவகாமியிடம் வருகிறார். நாகநந்தி அடிகளா என் உயிரை காப்பாற்றியது? என்ன ஆச்சரியம் நங்கையே, நானே தான். என்னை கொல்ல வந்தவள் உங்கள் கட்டளைக்கு படிந்து சென்று விட்டாளே, யார் அவள் அடிகளே? அவளா? அகோரமாய் தோன்றும் அவள் அன்றைய அரண்மனையின் பேரழகி ரஞ்சனி. காதல் கொண்டாளே என் மீது ரஞ்சனி, காதல் கொண்டாளே என் மீது. உன்னை தூற்றி நின்றாலே தினம் தினம் ஓயாது, கபாலி தூற்றி நின்றாலே தினம் தினம் ஓயாது. கோபம் புற்றேன் அவள் மீது நான் கோடம் வேஷம் தடவிய கத்தியின் கீரால். பாவம் அவள் கபாலியும் ஆகினாள், காண்பவர்கள் தலை தரித்து ஓடினர் அச்சம் முற்று. காண்பவர்கள் தலை தரித்து ஓடினர். என்னாளா, ஏன் அப்படி செய்தீர்? இது மட்டுமா செய்தேன் உனக்காக? உன் தந்தையின் உயிரை காத்ததும் நான் தான், உன்னை தூற்றிய பெண்ணை பழி தீர்த்ததும் நான் தான், கபாலியிடம் உன்னை மீட்டதும் நான் தான். உன் சபதம் நிறைவேற போர் செய்தி மறைத்தேன், என் நகரம் எரிவதை தெரிந்தே கைவிட்டேன். என் தம்பி உயிர் போக காரணமும் ஆனேன், என் நாடு தோற்றழிய காரணமும் ஆனேன். உன் புன்னகைக்காய் இவையாவும் நான் செய்தேன், உன் சபதம் நிறைவேற இவையாவும் நான் செய்தேன். எனக்காகவா இத்தனையும் செய்தீர்கள்? புற அழகில் அல்ல, உன் கலை என்னும் பெருங்கடலில் மோகம் கொண்டு விட்டேன் அடி. அவகாசம் இல்லை, இப்போதே புறப்படு. இல்லையெனில் வாதாபி மக்கள் சினம் கொண்டே உன்னை அழித்து விடுவர். அதற்குள்ளாக உன் தந்தையிடம் உன்னை சேர்ப்பிக்கிறேன். அது மட்டும் முடியாத அடிகளே. மாமல்லர் என் கரம் பிடித்து அழைத்து சென்றால் ஒழிய உருக்காலும் இங்கிருந்து நகரேன். அட முட்டாளே, மாமல்லன் இனியும் வருவான் என்றா நம்பிக்கொண்டிருக்கிறாய்? முட்டாள், இங்கு அவன் நுழைந்ததும் கொன்றுவிடுமாறு கபாலிகைக்கு சொல்லிவிட்டேன். பல்லவ வீரர்களுக்கு என்னை பலியாக்கிவிட்டு சிவகாமியுடன் தப்பி உன் காதல் வாழ்க்கையை தொடரலாம் என்று நினைக்கிறாயா கள்ள பிச்சுவே? நான் சொன்னதை நிறைவேற்று, பிறகு பேசிக் கொள்ளலாம் ரஞ்சனி. நீ யார் பெண்ணே? இங்கிருந்த சிவகாமி எங்கே? தெரியவில்லை, நான் தான் சிவகாமி. 9 வருடங்களாய் சிறைப்பட்டு இப்படி ஆகிவிட்டேன். உண்மையை சொல், எங்கே சிவகாமி? இத்தனைக்கும் காரணம் சிவகாமிதான். நாகநந்தியை ஏதும் செய்து விடாதே. இதோ இந்த வழியில் செல். நாகநந்தி, உனது நாடகம் முடிந்தது.
எத்தனை பேர் மீது இந்த கை விஷக்கத்தி ஏவியிருக்கும்? சிவகாமி அம்மை மீதும் எரிய துணிந்த கை துண்டிக்கப்பட்டது. அதீத அன்பு, அதீத பக்தி, அதிக சிரத்தை சிவகாமி மீது பற்று. என்னை விட உனக்குள்ளதோ அத்தனை. ஒரு சாம்ராஜ்யத்தையும் கொடுத்து சகோதரனையும் கொடுத்த பின்பும் என்னை விட அதிகமா காதலிப்பதாய் நினைக்கிறானா மூடன் மாமல்லன்? அதீத அன்பு, அதீத பக்தி, அதிக சிரத்தை சிவகாமி மீது பற்று. என்னை விட யாருக்குள்ளது அற்பனே? ஓ, உன் அதிகூடிய காதலால்தான் சிவகாமியிடம் கத்தி வீச முயன்றாயோ? பிக்கு உடையில் இருப்பதனால் பிழைத்தாய். போ, மன்னர் வர முன்னம் ஓடிவிடு. மூர்ச்சை தெளிந்து சிவகாமி எழுந்ததும் நான் செய்ததை சொல்லிவிடு. என் காதலி எழுந்ததும் சொல்லிவிடு, என் காதலி எழுந்ததும் சொல்லிவிடு. அவள் மேல் விஷக்கத்தி எரிந்தேனு. என் காதலி எழுந்ததும் சொல்லிவிடு. விஷக்கத்தி எரிந்தவளை கொல்ல துணிந்தேனு. என் காதலி எழுந்ததும் சொல்லிவிடு. இதுதான் என் காதலின் கடைசி பரிசென. அவளுக்கு சொல்லிவிடு. எழுந்து விட்டாயா சிவகாமி? அஜந்தா ஓவிய வண்ணங்களின் கலவை ரகசியத்தை அறிய ஆவலாயிருந்தாரே ஆயனர். சொல்கிறேன் கேள். செடி கொடி பூக்களில் இருந்து பெறும் வர்ணம் மழைக்கும் வெயிலுக்கும் அழிந்துவிடும். அஜந்தா குகை ஓவியங்களின் வண்ணங்கள் பெரும் பாறைகளிலும் கற்களிலும் காணும் நிறங்களை பொடியாக்கி கலந்தவை. அவை காலத்தால் மங்காதவை பெண்ணே. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. வாருங்கள் அம்மே, காஞ்சிக்கு செல்வோம். வாதாபியின் வெற்றியை கொண்டாட காஞ்சி நகரெங்கும் பெரும் ஊர்வலம் நடந்து செல்கிறது. சிவகாமியும் பெரும் கனவுகளுடன் தன்னை அலங்கரித்து பழைய சிவகாமியாய் ஊர்வலம் காண புறப்பட்டு வருகிறாள். மாமல்லர் அருகில் அமர்ந்திருக்கும் அந்த அழகி யாரடி? உனக்கு விஷயமே தெரியாதா? 9 வருடங்கள் முன்னதாகவே மாமல்லர் பாண்டியகுமாரியை மணந்து கொண்டார். அவள் காஞ்சி மகாராணி. தெரிந்திருக்கும் என்றல்லவா நினைத்தேன். யாரும் சொல்லவில்லை. என்ன அம்மா ஆயிற்று? ஏன் வந்து விட்டாய்? நான் மனம் முடித்துக்கொள்ள முடிவெடுத்து விட்டேன் அப்பா. நல்லது அம்மா. விரைவில் நல்லதொரு வரன் பார்க்க ஏற்பாடு செய்கிறேன். கவலை வேண்டாம் அப்பா. ஆடல் கலையரசர் அந்த நடராஜரையே நான் மணந்து
கலைக்கு என்னை அர்ப்பணிக்க சித்தமாயுள்ளேன். சிவகாமி, கலைக்காய்த்தமை கொடுத்த கலைஞர்களுக்கோர் சமர்ப்ப